Chapter 2, Exercise 2.8, Question number 5. Solve the equation z cube plus 27 equal to 0. இந்த solve பண்ணோம்னா நமக்கு 3 answer வரும். அந்த 3 answer என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால கொடுத்திருக்கிற equation எடுத்துக்கிறேன். z cube plus 27 equal to 0. இதான் கொடுத்திருக்கிற equation. இதில இருந்து z cube னா என்னன்னு எழுதிக்கலாம்னா -27 னு எழுதிக்கலாம். அப்ப இதில இருந்து z என்னன்னு எழுதிக்கலாம் அப்படினா -27 to the power 1/3. அப்ப இத எப்படி எழுதுறேன் பாருங்க. That is equal to 27 into -1 whole power 1/3 னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த 1/3 வந்து 27 க்கு அப்ளை ஆகும் -1 க்கு அப்ளை ஆகும். 27 க்கு அப்ளை பண்ணும்போது 3 னா 3 into 3 9 9 into 3 27. அப்போ 27 க்கு கியூப் ரூட் எடுத்து என்னன்னு எழுதிடலாம்னா 3 ன்னு எழுதிடலாம். இந்த -1 பவர் 1/3 அப்படியே எழுதிட்டேன். ரைட். இப்போ அந்த -1 அப்படிங்கிறது பிளேஸ்க்கு நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் 4 ஸ்டாண்டர்ட் வேல்யூ 0 1 i minus 1 இந்த minus 1 வந்து ஏற்கனவே நோட் அப்படிங்கிறதுல அதாவது டி மாயர் தியரத்தை பத்தி கான்செப்ட் சொல்லும் போது ஒரு 4 வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் டைரக்டா போட்டுடலாம். என்னென்ன வேல்யூ சொன்னா பிளஸ் 1 மைனஸ் 1 பிளஸ் ஐ மைனஸ் ஐ இந்த 4 வேல்யூ சொல்லியிருந்தேன். இங்க அதுதான் வந்திருக்கு மைனஸ் 1 வந்திருக்கு. அங்க மைனஸ் 1 க்கு என்ன போலார் ஃபார்ம் சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொன்னா காஸ் பை பிளஸ் ஐ சைன் பை. ஏன்னா காஸ் 180 ஆன்சர் மைனஸ் 1 சைன் 180 ஆன்சர் 0. அதனால மைனஸ் 1 தான் இப்படி மாத்தி எழுதியிருக்கேன். இந்த பவர் 1/3 தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டு இதோட என்ன பண்றேனா ஒரு 2k பை ஆட் பண்ணிக்கிறேன். காஸ் பை பிளஸ் 2k பை பிளஸ் ஐ சைன் பை பிளஸ் 2k பை ஹோல் பவர் 1/3. எப்பெல்லாம் வந்து பவர் வந்து ரேஷனலா இருக்கோ அப்போ ரேஷனலா இருக்கும்போது அதனுடைய ஆல் பாசிபிள் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா பிரின்சிபல் ஆர்கியூமெண்டா இருக்கக்கூடாது ஜென்ரல் ஆர்கியூமெண்டா இருக்கணும். அதனால ஜென்ரல் ஆர்கியூமெண்ட் அரைவ் பண்றதுக்காக ஒரு 2k பை ஆட் பண்ணிருக்கோம். இப்போ டி மாயர் தியரம் அப்ளை பண்றேன். தியரம் அப்ளை பண்ணா 3 இன்டு காஸ் பை பிளஸ் 2k பை இத ஆர்கியூமெண்டோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1/3 மல்டிப்ளை பண்ணும்போது பை 3 வந்துடும். பிளஸ் ஐ சைன் பை பிளஸ் 2k பை பை 3. இதுல இருக்கிற இந்த கேக்கு என்னென்ன வேல்யூஸ் போட்டா போதும் அப்படின்னா கேக்கு 0, 1, 2 வரைக்கும் போட்டா போதும். இங்க பவர்ல அதாவது பவர்ல 1/3 எழுதியிருக்கோம். அதனுடைய டினாமினேட்டர் வேல்யூ தான் 3. அந்த 3ல முன்னாடி நம்பர்னு பார்த்தா 2. அதனால 2 ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபார்முலா 1/n எழுதியிருப்போம். அப்போ கே வேல்யூ அந்த n-க்கு முன்னாடி நம்பர் போடுவோம். அதன் பிரகாரம் 3-க்கு முன்னாடி நம்பர் 2. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ரைட். இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி இதனுடைய ஒவ்வொரு வேல்யூ என்னென்ன அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கேக்கு 0 அப்படின்னு அப்ளை பண்ணி இசட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 3 கேக்கு 0 போட்டா இந்த பிளேஸ் 0 ஆயிடும். அப்ப 5/3. அப்ப என்ன வந்துச்சுன்னா காஸ் 5/3 பிளஸ் ஐ சைன் 5/3 தட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டு இந்த 5/3ன்றது டேபிள்ல யூஸ் பண்ண வேல்யூ. 5/3னா 60 டிகிரி. டேபிள்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்கோம்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90, 180, 270, 360 இது வரைக்கும் நம்ம பைகாட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அந்த டேபிள் வேல்யூஸ் வந்துச்சுன்னா
நீங்க டேபிள் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். அப்ப டேபிள் யூஸ் பண்ணும்போது காஸ் 60, காஸ் 60ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 1/2க்கு ஈக்குவல். சைன் 60, சைன் 60ங்கிறது வந்து √3/2. இதை வேணும்னா எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த 2 எல்சிஎம் எடுத்து 3/2 இன்டு 1+i√3 வேணா எழுதிக்கலாம். ரைட்டா, இந்த 2 வந்து எல்சிஎம், அதுதான் 3/2 எழுதிட்டேன். அப்ப பேலன்ஸ் வந்து 1+i√3. ரைட், அடுத்தது கேக்கு வந்து நெக்ஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு அப்ளை பண்ணி இசட் வேல்யூ ஒர்க் அவுட் பண்றேன். அப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த இடத்துல கேக்கு 1 போட்டா 2π, 2+1 3, அப்போ 3π/3 வரும். அப்போ 3 × cos 3π/3 + i sin 3π/3 = 3 × cos, இதுல 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பைன்னு ஆயிடும். அதே மாதிரி அடுத்ததுலயும் பைன்னு வந்துடும். காஸ் பை அதாவது 180 - 1, சைன் 180 0. அப்போ இந்த பிராக்கெட்ல −1 × 3 = −3. அடுத்த வேல்யூ கேக்கு 2 அப்ளை பண்றோம். அப்போ இசட் ஈக்குவல் டு 3 × cos. நம்ம 2 அப்ளை பண்ணா 2 × 2 = 4. அப்போ 4π, இதோட ஆட் பண்ணா 5π. அப்போ 5π/3 வந்துச்சு. +i sin 5π/3 = 3 × cos. இந்த 5π/3 சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் என்ன சொன்னா, இங்க இருக்கிற நம்பர் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை இங்க எழுதுறேன். நம்பர் பார்ட் வந்து 5/3. இது என்னன்னு பார்த்துக்கோங்க. ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு பார்த்துக்கோங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆயிருந்தா இதை மிக்சட் நம்பரா மாத்துங்க. மிக்சட் நம்பரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, 5-ஐ 3 டிவைட் பண்ணணும். 1 times போகும், பேலன்ஸ் 2. அப்போ 5/3ன்றது எதுக்கு ஈக்குவல்னா, 1+2/3 ஈக்குவல். 1+2/3 ஈக்குவல். அடுத்தது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்திட்டேன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினதுக்கு அப்புறம் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். கீழே இருக்கிறதுல பாதி வேல்யூ அல்லனா பாதி வேல்யூவோட கம்மியாக இருக்கான்னு பார்க்கணும். பாதி வேல்யூனா 1.5. அப்போ 1.5 வரலாம் இல்லைனா 1.5 கம்மியாக வரணும். இங்கே அதிகமாக இருக்கு. அதிகமாக இருந்தால் என்ன சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதில் 1 ஆட் பண்ணிக்கணும். முன்னாடி ஏற்கனவே என்ன நம்பர் இருக்கோ அதில் 1 ஆட் பண்ணிட்டு இந்த சைனை சேஞ்ச் பண்ணிடணும். இப்போ இங்கே எப்படி ஆன்சர் எழுதுறேன்னா, சேம் டினாமினேட்டர் போட்டுட்டு நியூமரேட்டருக்கு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி எழுத வேண்டியதான். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி எழுத வேண்டியதான். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 5/3 = 2 − 1/3 மாற்றிட்டேன். நம்ம கொஸ்டினில் பையும் சேர்ந்து இருக்கு இந்த 5/3, அதனால ஆன்சர்லையும் பையை சேர்த்து எழுதிக்கிறேன். அப்போ 2π − π/3. அதே தான் சைன் பார்ட் இருக்கும். 2π − π/3. இந்த 2π- அப்படின்றது எந்த குவாட்ரன்ட்னா, 4th குவாட்ரன்ட். 4th குவாட்ரன்ட்ல எதெல்லாம் பாசிட்டிவ்னா, காஸ் பாசிட்டிவ், சீக்கண்ட் பாசிட்டிவ். காஸ் பாசிட்டிவ்ல எழுதணும், அதனால பாசிட்டிவ்ல எழுதிக்கிறேன். பேலன்ஸ் வந்து 5/3. சைன் நெகட்டிவ்ல எழுதணும், அதனால −i sin. பேலன்ஸ் ஆங்கிள் வந்து 5/3. காஸ் 60, காஸ் 60 ஆன்சர் வந்து 1/2 மைனஸ் i sin 60 √3/2. அப்போ 2 LCM எடுத்துக்கலாம். அந்த 2 தான் இதோட சேர்த்து எழுதுறேன். அப்போ 3/2. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 − i.